திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த தில்லுமுள்ள திருவாதிரை அப்படின்னு பார்க்கும்போது அறிஞ்சவங்க பெரிஞ்சவங்க யாருமே திருவாதிரையில் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் லைஃப் லாங் வந்து தில்லுமுள்ளாகவே இருக்கும். அப்போ வந்து என்னன்னாக்கா தில்லுமுள்ளுன்னா நமக்கு வந்து எப்போவுமே வந்து வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேருமே ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். அப்போ அந்த வந்து திருவாதிரை அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு போகத்துக்காகவும் ஒரு யோகத்திற்காகவும் ஒரு அதிர்ஷ்டத்திற்காகவும் ஒரு பணத்திற்காகவும் இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அவங்க கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஏடா குடமாக போயிட்டுருக்கும் அப்படின்றது கணக்கு இருக்குது. அப்போ இந்த திருவாதிரையில் கல்யாணம் பண்ண யாருக்காக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதை விட வந்துட்டுனாக்கா இந்த லைஃப் வந்து நமக்கு வந்து ஒன்றும் பெட்டராக தோணலை அப்படின்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா தனக்கு தேவையான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மாற்றிக்கக்கூடிய ஒரு வல்லமையை வந்து திருவாதிரை அப்படின்றது வந்து கொடுக்கும். அப்போ வந்து என்னன்னாக்கா கணவன் மனைவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு மறைப்பு ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்துட்டு உண்மையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏன் பிரிகிறாங்க, ஏன் வந்துட்டு சண்டை போடுறாங்க, ஏன் வந்துட்டு இவங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் புரியாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ திருவாதிரை அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சந்திரன் வரும். அப்போ வந்து சந்திரன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மிருக சீரிஷம், அடுத்தது வந்து திருவாதிரை, அடுத்தது வந்து புனர்பூசம். ஓகேங்களா, இந்த மூன்று நட்சத்திரமும் இங்கே தான் வரும். அப்போ வந்து என்னாக்கா வந்து இப்போ இங்கேயும் வரும் இங்கேயும் வரும், இருந்தாலும் வந்துட்டு இப்போ திருவாதிரை தானே நம்ம எடுக்கிறோம். அப்போ வந்து திருவாதிரையை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே வந்து கல்யாணம் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக வந்து வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களோட வாழ்க்கை நிலையே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. கணவன் மனைவி இருவருக்கிட்டையுமே வந்துட்டு ஒரு தில்லு முள்ளு இருக்கும் அப்படின்றத மட்டும் மறந்துடக்கூடாது. அப்போது இந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருந்து இரண்டு திருடர்கள் வந்து எப்படி வந்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்குமே தவிர இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு வந்துட்டுனாக்கா வந்து புரிதலான வாழ்க்கை அப்படின்றது வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அப்படின்றத எடுத்துக்கணும். அப்போது இந்த திருவாதிரை அப்படின்றதில் வந்து யாருனாவது கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் உடனேயே நல்ல நட்சத்திரத்தில் பார்த்து மறுபடியும் உங்கள் மனைவிக்கே மறுபடியும் ரீமேரேஜ்ன்றது பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அப்போ வந்து என்னன்னாக்கா இப்போது திருமணம் அப்படின்றது வந்து இந்த நட்சத்திரத்தில் பண்ணிட்டீங்கன்னா இந்த தாலியே நீங்கள் வந்துட்டுனாக்கா வந்து கொடுத்துட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு தாலி நீங்கள் வந்துட்டு திருவாதிரையில் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய உண்டிலுக்கோ இல்லை அப்படின்னா வந்து கருமாரி அம்மன் கோவில் உண்டிலுக்கோ அந்த தாலியை வந்து போட்டுடுங்க. அது வந்து செயினாக இருந்தது அப்படின்னா செயினில் கோத்துருந்தீங்கன்னா அந்த செயினை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு பணமாக்கி அதில் வந்து தாலி வாங்கிக்கணும் வாங்கிக்கலாம். ஆனால் தாலியே வித்துட்டு மறுபடியும் ரீதாலி அப்படின்றது வந்து வாங்கி மறுபடியும் கட்டாதீங்க, அது நல்லது கிடையாது. அதனால் வந்து கருமாரியம்மன் கோவிலில் இந்த உண்டியில் போட்டுட்டு அப்படி இல்லைனா சிவன் கோவில் உண்டியில் போட்டுட்டு நீங்கள் ரீமேரேஜ் அப்படின்றத வந்து பண்ணிக்கிங்க. அப்போது இது வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்துட்டுனாக்கா ஒரு பண விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு உண்மை இருக்காது. அதே மாதிரி கேரக்டர் விஷயத்தில் உண்மை இருக்காது. அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே உண்மைத்தன்மை இல்லாமல் அவங்க இருப்பாங்க அப்படின்றதுனால என்னைக்கு வேணாலும் இந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிஞ்சே தீரும் அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கணும். அதனால் திருவாதிரை அப்படின்றது இருக்கிறதுலே ஒஸ்ட் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சிவனுடைய நட்சத்திரம்தான், ஆனால் வந்துட்டு அது ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால
கண்டிப்பாக இதில் வந்து திருமணம் செஞ்சீங்கன்னா உடனே ஆவணி மாதத்துலேயோ ஏதோ ஒரு மாதத்தில் நீங்கள் நல்ல நாளாக பார்த்து நல்ல நட்சத்திரமாக பார்த்து நல்ல ஜோதிடராக பார்த்து திருமணத்தை செய்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்றத வந்து சொல்லலாம்.